நாடாளுமன்ற மடைக்கால கூட்டத்தோடு நடந்துட்டு இருக்கு. இந்த பிஸி ஷெடியூல்ல பிரதமர் மோடி வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் சந்திச்சு பேசியிருக்காங்க. இந்த சந்திப்பு 30 நிமிடம் நீடிச்சதாகவும் சொல்றாங்க. இந்த சந்திப்பை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்? அதிமுகவினுடைய ஹைகமாண்ட் என்பது இன்றைய கணக்கில் வந்து அது எடப்பாடியிலும் கிடையாது, தேனியிலும் கிடையாது, அது இன்னைக்கு வந்து டெல்லியில் இருக்கிறது. அங்க வந்து முதலாளி கூப்பிட்டுருக்காரு, இவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க, அவ்வளவுதான். திருமதி சசிகலா அவர்கள் வந்து தொலைக்காட்சி பேட்டி வெளியிட்டு இருந்தாங்க. தொலைக்காட்சி பேட்டி நீங்கும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுல ஓபிஎஸ் ஆதரவா பேசப்பட்டதாக ஒரு புரிஞ்சுக்க முடியுது நம்மளால. உண்மையில சசிகலாவோட ஆதரவு ஓபிஎஸ்ஸா இருக்குமோ ஒரு சந்தேகம் எழும்புது. அத நீங்க இல்ல, வி கே சசிகலா பொறுத்தவரை பாஜக வந்து அவர்களுக்கு வந்து கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறது. நீங்க என்ன வேணா செய்யலாம் என்ற ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்காங்க. இந்த சசிகலா விவகாரம் குறித்தும் அதிமுக ஒற்றை தலைமை குறித்தும் செய்தியாளர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேருமே அந்த கேள்வியை தவிர்த்துட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றாங்க. ஆமா, இந்த மனநிலை நம்ம எப்படி சார் பார்க்கணும்? அதனாலதான் அவங்களுக்கு பதில் கிடையாது. இப்போ வந்து மோடி சொல்லி இருக்கிறது என்னை பொறுத்தவரை வந்து நீங்க எல்லாம் ஒன்னா இருக்க வேண்டும் சொல்லிட்டாரு. இந்த பெகாசஸ் விவகாரத்துல மத்திய அரசு அப்படி எதுவுமே நடக்காத மாதிரி இப்ப பேசிட்டு வராங்க. இந்த விவகாரத்தை உங்களுடைய பார்வை எப்படி சார் பாக்குறீங்க? இது வந்து மிக மிக பெரிய ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கிறேன். இதுல வந்து மோடி அமித்ஷா என்ற ரெண்டு பேரும் வந்து இது குற்றவாளிகளாகத்தான் பார்க்க வேண்டும். தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றிருக்காரு. அவர் நடவடிக்கையும் அவருடைய பிரஸோட அணுகுமுறையும் நீங்க எப்படி சார் பார்க்கறீங்க? இல்ல, அவர் ரொம்ப இளமை. அவர் வந்து தவறு செய்யும் போது நான் தவறு செய்து விட்டேன் இல்லை என்றால் அந்த நான் அப்படி பேசிடக்கூடாது என்று சொல்லி கொண்டு போய்கொண்டே இருந்திருக்கலாம். இப்ப அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. யார் கூட பாத்தீங்கன்னா, கர்நாடகத்தில் இருக்கிற பெங்களூர்ல, குறிப்பாக பெங்களூர் இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் கூட நல்ல ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அது இன்றைக்கு தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் அவர் தமிழ்நாட்டிலையும் வைக்க பாக்குறாரு. ஆனா வந்து தமிழ்நாட்டுல வந்து சாத்தியக்கூறு ரொம்ப கம்மியா இருக்கிறது. ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து அவர் ரொம்ப ஒரு அஃபென்சிவ்ல போயிட்டாங்க. மேல இருந்து இந்த அரகண்டு பேச்சுக்கு இல்லை என்றால் நான் வந்து அவன் அடிப்பேன் இவன் அடிப்பேன் பேசுறதெல்லாம் அது வந்து நிச்சயமாக அது வந்து பொது புத்தியில வந்து அது உங்களுக்கு ஓட்டு வராது. நீங்க வேணா ஒரு 10 பேருக்கு நடுவில் வேணா ஹீரோவா இருக்கலாம். இந்த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ என்று, இந்த நாடு அறிய விரும்புவது என்று அடித்து பேசிக்கொண்டிருந்த மனிதர், 2011 2014 வரை அடித்து பேசிக்கொண்டிருந்த மனிதர் இன்னைக்கு வந்து ஒரு பூனைக்குட்டியாக நரேந்திர மோடிக்கு ஏதுவான விதத்தில் வந்து இன்னைக்கு டிபேட்டை அமைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் செட்டில் ஆயிட்டாரு. அவருக்கு ஒரு ரிபப்ளிக் சேனல் ஒன்று சேனல் வந்து செட் பண்ணி கொடுத்தாங்க. அது ஹிந்திலி வருது, அந்த மாதிரி எல்லாம். அவர் அப்போ அவர்களை சார்ந்த ஊடகங்கள் எல்லாமே வந்து அப்படியே மாறிவிட்டது. மோடிக்கு மோடியினுடைய சேனல்களாக மாறி வருகிறது. இது மீடியா கூப்பிடுற அந்த கெஸ்ட் கூட அவரு சாதகமா தான் பேசுறாரு. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2 நாட்களுக்கு முன்பு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்சு பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் திருமதி வி கே சசிகலா அவர்கள் தொண்டர்கள்ட்ட தொலைபேசி வாயிலாக பேசி அந்த ஆடியோ வெளியிட்டு வராங்க. அது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் பார்க்கும்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவரோட வீடு மற்றும் அவர் சொந்தமான இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்துறாங்க. சோதனையோட முடிவுல 25 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யறாங்க. இந்த தருணத்துல பிரதமர் மோடி ஓபிஎஸ் இபிஎஸ் சந்திச்சு பேசியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது என்பது குறித்து பேசுவதற்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தொடரலாம். சார் வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற மடைக்கால கூட்டத்தோடு நடந்துட்டு இருக்கு. இந்த பிஸி ஷெடியூல்ல பிரதமர் மோடி வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் சந்திச்சு பேசியிருக்காங்க. இந்த சந்திப்பு 30 நிமிடம் நீடிச்சதாகவும் சொல்றாங்க. இந்த சந்திப்பை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்? அதான், அதிமுக என்பது ஒரு ஃபுல்லி ஓன் சப்சிடரி கம்பெனி ஆஃப் பிஜேபி ஆகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமையில வந்து என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரதமரை பொறுத்தவரை அரசியல் தான் முக்கியத்துவமாக அவர் பெறுகிறார் கருதுகிறார். அரசாங்கம் கிடையாது, அதே மாதிரி அரசாங்கத்தில் வருகின்ற பிரச்சனைகள் கிடையாது. இதற்கு எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கிறது, நான் அது படிப்படியாக சொல்கிறேன். ஒன்று வந்து கோவிட் வேக்சின். இதில் கோவிட் வேக்சினுக்கு வந்து இருக்கிறதுலையே பெரிய ஆர்டர் என்னைக்கு வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 14 மணி தான் வச்சிருக்காங்க. 37 கோடி 38 கோடி ஏதோ ஆர்டர் பண்ணதே இப்போ தான். 190 கோடி வேக்சின் வந்து, இந்த 190 கோடி வேக்சினில் வந்து ஏறத்தாழ ஒரு 5% 6% தான் இதுவரை வந்து நாடு தழுவிய அளவில் வந்து 2 வேக்சின் போட்டிருக்காங்க.
இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இந்த நாட்டுல ஏன் எடுக்க மாட்டேங்கிறேன்னு பாத்தீங்கன்னா பிரதமருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பிரதமருக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்னு பாத்தீங்கன்னா இந்த அரசியல் நிகழ்வுல தான் இன்ட்ரெஸ்ட். பெங்களூர்ல வந்து கர்நாடகத்துல வந்து முதலமைச்சரை மாற்ற வேண்டும், மத்திய பிரதேசில வந்து அரசாங்கத்தை நீடிக்க வைக்க வேண்டும், ராஜஸ்தான்ல காங்கிரஸ் அரசாங்கத்தை கீழே வீழ்த்த வேண்டும், மம்தா பானர்ஜிக்கு தொல்லை கொடுக்க வேண்டும், தமிழகத்துக்கு கேட்கின்ற ஒரு விஷயம் கொடுக்க கூடாது, தடுப்பூசியில இருந்து ஆரம்பிச்சு செங்கல்பட்டு அந்த வேக்சின் பிளான்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒன்றும் கொடுக்க கூடாது, இதெல்லாம் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். முழுக்க முழுக்க ஒரு அரசியல் மட்டும் செய்கின்ற இல்லையென்றால் நிகழ்த்துகின்ற ஒரு நிறுவனமாக மத்திய அரசு இல்லையென்றால் மோடி தலைமையிலான அரசாங்கம் வந்து மாறி இருக்கிறது. அப்ப அந்த தருணத்தில் வந்து அவர்கள் என்ன இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா என்னென்ன அரசியல் நிகழ்வுகள் நடக்கிறதோ அந்த அரசியல் நிகழ்வுகளை மட்டும்தான் அவர்கள் மையமாக்க வச்சு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேர்தலுக்கான ஒரு கட்சியாகத்தான் பாஜக இப்போ மாறி இருக்கிறது. அப்ப அந்த தேர்தல் இப்ப அடுத்ததாக எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா 2024 தான். அதுக்குள்ளால அதிமுக வந்து ஒரு ஒருங்கிணைந்த கட்சியாக இருக்க வேண்டும். அது தினகரன் ஆனாலும் சரி, சசிகலா ஆனாலும் சரி, இபிஎஸ் ஓபிஎஸ் ஆனாலும் சரி, இவர்கள் எல்லாம் அரவணைத்து கொண்டு போகின்ற ஒரு கட்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இங்க வந்து இபிஎஸ்க்கு ஓபிஎஸ்க்கும் சம்மன்ஸ் விடுகிறார்கள். அங்கிருந்த டெல்லியில் இருந்து நீங்க பாத்திருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து ஓபிஎஸ் எங்க இருந்தார், அந்த தருணத்துல இபிஎஸ் எங்க இருந்தாங்க, எங்க எப்படி அடிச்சு பிடிச்சி வந்து ஒருத்தர் முன்னாடி போயிட்டாரு, ஒருத்தர் வந்து 2 மணிக்கு தான் காலையில 2 மணிக்கு தான் அங்க போய் சேர்றாருன்ட்டு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அங்கிருந்து ஹைகமாண்ட் என்பது அதிமுகவினுடைய ஹைகமாண்ட் என்பது இன்றைய கணக்கில் வந்து அதை எடப்பாடிகளையும் கிடையாது தேனியிலும் கிடையாது, அது இன்னைக்கு வந்து டெல்லியில் இருக்கிறது. அங்க வந்து முதலாளி கூப்பிட்டுருக்காரு, இவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க அவ்வளவுதான். சார், பிரதமரை சந்திக்கிறாங்க அப்படின்னா ஒரு மெமராண்டம் அப்படின்னு சொல்றக்கூடிய அந்த விஷயத்த வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா அப்படி பார்க்கும்பொழுது அதனோட காப்பி வந்து பிரஸுக்கு கொடுக்கறது ஒரு வழக்கமான விஷயம் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த தருணத்துல செய்தி குறிப்பா தான் வெளியிட்டு இருக்காங்க. அந்த செய்தி குறிப்பு கூட அந்த அபிஷியல் லெட்டர் பேட்ல வெளியிடல. இதை நாம் எப்படி பார்க்கணும் சார்? அது வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒன்றும் பத்திரிகையாளர்கள்லாம் வாங்கி விட்டோம், நாம் இருந்த டைம்ல தான் பத்திரிகையாளர்களுக்கு நிறைய காசு கொடுத்தோம், அதனால வந்து பத்திரிகையாளர்கள்லாம் நாம் சொல்றதா போடுவாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில். ரெண்டாவதாக நீங்க சொன்ன குறிப்பிட்டது ரொம்ப உண்மைதான். அதாவது இப்போ ஒரு ஒரு கோரிக்கையாக தமிழகத்தினுடைய கோரிக்கையாக அவர்கள் வந்து ஏதாச்சும் எழுதி வச்சிருந்தார். இப்போ வந்து மேகதாது தொடர்ந்து அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நாங்க தமிழக நலனை பத்தி பேசணும், வேக்சின் அதிகமாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற பேசணும் எல்லாம் பேசிக்கிறவங்க கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா மேகதாது அணை என்ன நிறுத்த வேண்டும் என்று பிரதமர் உத்தரவிட்டு விட்டாரா, இல்ல வேக்சின் வந்து நேற்று இவங்க முந்தானத்து வந்து இவங்க கேட்டதுனால வந்து அதிகரித்து இன்னைக்கு என்ன வேக்சின் வந்திருக்காருன்னு பார்த்தா ஒண்ணும் கிடையாது. அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமையில வந்து மக்களை முற்றாள்கள் என்று கருதி கொண்டு விடுகின்ற ஒரு அறிக்கைகளாகத்தான் அதை பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ரெண்டாவதாக இவர்கள் போன அந்த அவசரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட ப்ரிப்பேர் பண்ண முடியல, ஒரு 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 டிராஃப்ட் அறிக்கையோ இல்லை என்றால் இந்த யூஸ்வலாக வந்து இப்போ கலைஞர் எடுத்தீங்கன்னா அவர் எப்பவும் வந்து எந்த ஒரு தருணத்துக்கும் தயாராகி கொண்டிருப்பார். இப்போ வந்து திடீரென்று யாராச்சும் அவரை வந்து சந்தித்தா கூட அவர் ஒரு 4 பேஜ் அறிக்கையாக வந்து அந்த நபரை பற்றியான அந்த செய்திகள் வந்து டக்குன்னு வந்து சண்முகாதன் எடுத்து கொடுத்துருவார், இவர் வந்து அது வந்து பார்த்து சரி பார்த்து அவர் வந்து வெளியிடுவார். அந்த மாதிரியான ஒரு அமைப்பாக இன்னைக்கு அதிமுக கிடையாது. முழுக்க முழுக்க அதுவும் ஒரு அரசியல் செய்கின்ற இல்லையென்றால் அரசியலுக்கு மட்டுமே நிற்கின்ற ஒரு அமைப்பாக அதிமுக மாறிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு பாஜக தான் காரணம். ஓபிஎஸ் இபிஎஸ் கொடுத்த அந்த கோரிக்கை மனுவையே பிரதமர் மோடி வந்து திரும்ப அவங்க கிட்டேயே கொடுத்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்றது எனக்கு தெரியும், அதை எப்படி சால்வ் பண்ணுறது எனக்கு தெரியும், நான் சில ஆலோசனை வழங்குறேன், அதைப்படி கேட்டு நீங்க நடந்துக்கோங்க அப்படின்னு சொன்னதா ஒரு அனுமானமான ஒரு விஷயங்கள் பரவலா இருக்கு. அதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இல்ல, யூஸ்வலா இந்த மெமராண்டம் ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா அது வந்து அதைத்தான் படமாக வெளியிடுவார்கள். அதாவது இப்படி கொடுக்குற மாதிரி இருக்குன்ற அந்த படம் இருக்கும், அதாவது பிரதமர் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படம் இருக்கும், நீங்க கொடுப்பீங்க பிரதமர் வந்து வாங்கிக் கொள்வார், அந்த மாதிரி ஒரு படம் வெளியிடுவார்கள். அது வெளியிட்டதாக தெரியவில்லை. அது அப்படின்னா பாக்கியெல்லாம் யுவகத்தினுடைய அடிப்படையில் தான் பேச வேண்டியதா இருக்கிறது. அவர் இவங்க கொடுத்தாங்க அவர் இல்லை எனக்கு தெரியும்ன்ற சொல்றதெல்லாம் அது ஏறத்தால இப்போ முக ஸ்டாலின் சென்று போது கூட அந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார். அதுக்கு முன்னால் இருக்கின்ற எந்த ஒரு முதலமைச்சரை பாஜக முதலமைச்சர்கள் கிடையாது, பாக்கி இருக்கின்ற முதலமைச்சர் சந்திக்கும் போது கோரிக்கைகளை வந்து மனுக்களாக எழுதி கையில் கொடுக்கறது ஒரு வாடிக்கையாக வழக்கமாக இருக்கிறது. இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சில்ல, மோடி பிரதமராக இருந்து ஆரம்பிச்சில்ல, அதுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷமாக நடக்கின்ற ஒரு கீழ்வழக்கமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ பாக்கி இருக்கின்றதெல்லாம் நம்பத்தக்க விஷயமாக இல்லை என்றது தான் ஒரு உண்மையாக இருக்கிறது. திருமதி சசிகலா அவர்கள் வந்து தொலைக்காட்சி பேட்டி வெளியிட்டிருந்தாங்க. அந்த தொலைக்காட்சி பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஓபிஎஸ் ஆதரவாக பேசப்பட்டதாக ஒரு ஒரு புரிஞ்சுக்க முடியுது நம்மளால். உண்மையில் சசிகலாவோட ஆதரவு ஓபிஎஸ்ஸாக இருக்குமோ ஒரு சந்தேகம் எழும்புது. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்க?
சசிகலாவை பொறுத்தவரை இப்ப இன்னைக்கு வந்து அதிமுகல யார் அவருக்கு எதிராக பேசாமல் இருக்கிறார்கள் என்று பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் தான். அதனால மட்டும் ஓபிஎஸ் ஒன்னும் விட்டு வைக்க போறது இல்லை சசிகலாவை பொறுத்தவரை. ஏனென்றால் இன்றைக்கு அவர்களுக்கு வந்து ஓபிஎஸ் தேவைப்படுகிறார். ஆனால் தர்மயுத்தம் என்று ஆரம்பித்ததே ஓபிஎஸ் தான். அப்போ ஓபிஎஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து வேற இருக்கின்ற நபர்கள் கூட இருக்கிறார்கள் இல்லை என்றால் பாஜகவோட இருக்கிறார்கள் சசிகலாவுக்கும் தெரியும். இப்போ சசிகலாவுக்கும் அங்கிருந்து கிரீன் சிக்னல் வந்ததுனால தான், ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து கிரீன் சிக்னல் வந்ததுனால தான் இந்த அளவுக்கு வந்து அவர் வந்து சாடி கொண்டிருக்கிறார் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த அளவுக்கு வேற யாராச்சும் வந்து அந்த கட்சியில வந்து யார் சசிகலாவை எதிர்த்து பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார், அதே மாதிரி சி வி சண்முகம், அந்த மாதிரி கூட்டத்தலைவர்கள் நிறைய பேர் பேசியிருக்காங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமியை ஒரு காலமும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அது மறைமுகமாக கிடையாது, வெளிப்படையாகவே வந்து இபிஎஸ் சசிகலாவை எதிரான இரு துரோகத்தில் இருக்கிறதாகத்தான் நமக்கு தெரிகிறது. அதே நேரத்தில் வந்து ஓபிஎஸ் இன்றைக்கு தேவைப்படுகிறார், அதனால வந்து சசிகலாவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக போகக்கூடிய அந்த வாய்ப்பு இப்போதைக்கு இருக்குது. திருமதி வி கே சசிகலா அவர்கள் இன்னும் பொறுமை காக்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல, வி கே சசிகலா பொறுத்தவரை பாஜக வந்து அவர்களுக்கு வந்து கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறது, நீங்க என்ன வேணா செய்யலாம் என்ற ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கு. அதனுடைய அடிப்படையில் தானே, ஏனென்றால் ஒரு 24 மணி நேர பயணமாக அவர்கள் வந்து பெங்களூர் சிறையிலிருந்து வெளிவந்தார்கள், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, அங்கிருந்து 24 மணி நேரம் பயணமாக சென்னைக்கு வந்து அடைகிறார்கள். அரசியலுக்கு நான் இருப்பேன், நான் அரசியல் கலங்கானா போறேன்லாம் பேசிக்கிட்டு அதன் பிறகு வந்து பேக் அடிக்க வேண்டிய அவசியம் என்று பார்த்தீங்கன்னா திடீரென்று அந்த ஃபிரா கேஸ் வந்து அவர்களுடைய இது நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதன் பிறகு அந்த ஃபிரா கேஸினுடைய டீட்டெயில்ஸ் ஒன்றும் நமக்கு தெரியல. அதற்கு நாம் என்ன எதை ஜோடித்து பார்க்க வேண்டும்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. சசிகலா அம்மையார் வந்து அதன் பிறகு நான் வந்து அரசியலுக்கே வரல, நீங்க ரெண்டு பேர் இருந்துங்கெல்லாம் பேசிக்கொண்டாரு. அப்படி இருக்கின்ற ஒரு தருணத்தில் வந்து சசிகலா என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் அதிமுகவுக்கு பிரச்சாரம் செய்திருக்க வேண்டும். அப்பதான் அது வந்து அதிமுகவுக்கு ஒரு வலுவாக ஒரு ஸ்ட்ரெங்க் சேர்க்கின்ற ஒரு வகையில் இருந்திருக்கும் என்றதுதான் ஒரு உண்மை நிலையா இருக்கிறது. அப்போ அதையெல்லாம் தவிர்த்து விட்டு இந்த எலெக்ஷன்ல இருந்து நீங்க தள்ளி நிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வந்து யார் வைத்திருக்கிறார்கள், அது அதனுடைய பின்னணி என்ன என்று நான் பார்க்க வேண்டும். அதன் பிறகு இப்ப திடீர் என்று யாரோ கிரீசங்களுக்கு கொடுத்தோன்னா தடால் புடால்னு வந்து இப்ப வந்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இது எல்லாம் எங்க போய் முடியும்னு பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு இடத்துல இருந்து பாஜக இந்த பிரச்சனையை அணுகி கொண்டிருக்கிறது. அப்ப முதலாளி எங்கிறது டெல்லி என்ன இருந்து என்ன சொல்லுகிறாரோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய இடத்துல இருக்கின்ற கட்சியாக தான் இது இருக்கு, இது இருக்கிறது அதிமுக இருக்கிறது. ஆனால் இதில் பெரிய ஒரு அவலம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 50 லட்சம் இல்லைன்னா 60 லட்சம் மக்கள் வந்து ஓட்டு வாங்கக்கூடிய 50 லட்சம் இல்லைன்னா 60 லட்சம் ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் நலிந்த ஒரு அதிமுக கூட இருக்கிறது என்று நம்ம மறந்து விடக்கூடாது. அப்ப அந்த அளவுக்கு மக்கள் விரும்புகின்ற மக்கள் நம்புகின்ற ஒரு கட்சி வந்து இந்த அளவுக்கு வந்து அதன் தலைவர்களால் வந்து சிதைக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கும்போது அது நிச்சயமாக வருந்தக்கூடிய ஒரு விஷயமாக கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. இந்த சசிகலா விவகாரம் குறித்தும் அதிமுக ஒற்றை தலைமை குறித்தும் செய்தியாளர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேருமே அந்த கேள்வியை தவிர்த்துட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றாங்க. ஆமா, இந்த மனநிலையை நம்ம எப்படி சார் பார்க்கணும்? அதனாலதான் அவங்களுக்கு பதில் கிடையாது. வந்து மோடி சொல்லி இருக்கிறது என்னை பொறுத்தவரை வந்து நீங்க எல்லாம் ஒன்னா இருக்க வேண்டும் சொல்லிட்டாரு. இனி இப்ப அதுக்கு ஒன்னா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா தினகரன் உள்ள கொண்டு வர வேண்டும், இல்லை என்றால் அது வேணால் ஒரு ஆப்ஷனாக கூட வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னதாக சொல்கிறார்கள். சசிகலா நிச்சயமாக உள்ள வர வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள். அவர்களால் தான் ஒருங்கிணைத்து கொண்டு போக முடியும். இப்ப வந்து கவுண்டர்ஸினுடைய சப்போர்ட் வந்து ஒரு சமுதாயத்தினுடைய சப்போர்ட் வந்து நிச்சயமாக கணிசமானவர்கள் வந்து அதிமுக இருக்கிறது. இப்ப தேவர் சமுதாயத்தை கூட அப்படி அரவணைத்து விட்டால் நிச்சயமாக அது பெரிய ஒரு பாசிட்டிவா இருக்கும் அதிமுகவுக்கு. அடுத்து ஆட்சியை பிடித்து விடலாம். அது கூட வந்து பாமக இருந்தாலும் இல்லையாட்டாலும் தினகரன் கூட கூட்டணி வைத்துக் கொண்டு அதே மாதிரி லைக் மைண்டட் பார்ட்டிஸோட கூட்டணி வைத்துக் கொண்டால் அடுத்த 2024 தேர்தலில் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு டஃப் கொடுக்க முடியும் திமுகவுக்கு என்ற ஒரு நிலையில் இருந்தால் பாஜக இந்த பிரச்சனையே அணுகி கொண்டிருக்கிறது. அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில வந்து இவர்களால் ஒன்றும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் அங்கிருந்து டெல்லியிலிருந்து கூறிவிட்டார்கள் இதெல்லாம் ஒன்றா இருக்க வேண்டியதுதான் உங்களுடைய வழி என்று கூறிவிட்டார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்னும் கொஞ்சம் அதை வந்து ரெசிஸ்ட் பண்றாருன்னு தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பெகாசஸ் விவகாரத்துல மத்திய அரசு அப்படி எதுவுமே நடக்காத மாதிரி இப்ப பேசிட்டு வராங்க. ஆமா ஆமா, இந்த விவகாரத்தை உங்களுடைய பார்வை எப்படி சார் பாக்குறீங்க? பெகாசஸ் இது வந்து என்ன பெரிய என்ன ஜோக்னா, அதாவது உங்க அரசாங்கத்தில் இருக்கின்ற சில ஐபிஎஸ் அதிகாரிகள், ஜட்ஜுகள், பியூரோக்ராட்ஸ், அரசியல்வாதிகள், அமைச்சர்கள் இவர்களை எல்லாம் உளவு பார்த்திருக்கிறார்கள். யார் உளவு பார்த்தா உங்களுக்கு தெரிய வேண்டாமா? நீங்க இல்ல சரி அரசாங்கம் பண்ணலன்னு அந்த வாதமே எடுத்துக்கொள்ளலாம், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி இருந்தா கூட எவன் பண்ணான்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? நீங்க வந்து ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், ஒரு டெண்டு கொட்டாய் நடத்தவில்லை,
வேற ஒரு பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடத்தவில்லை. நீங்க வந்து நடத்த மக்கள் நலனுக்காக இருக்கின்ற ஒரு அமைப்பாக இல்லை என்றால் மக்கள் உங்களுக்கு உங்களை வந்து அதற்காகத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இது வந்து மிக மிக பெரிய ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கிறேன். இதுல வந்து மோடி அமித்ஷா என்ற ரெண்டு பேரும் வந்து இது குற்றவாளிகளாகத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் வந்து பெகாசஸுக்கு வந்து அவர்கள் வந்து என்கொயரி ஆர்டர் செய்யாவிட்டால் அது நிச்சயமாக இவர்கள் ரெண்டு பேரும் செய்ததாகத்தான் நாம் வந்து கருத வேண்டும். வேற வழி கிடையாது. ஏனென்றால் என்எஸ்ஓ என்ற நிறுவனம், பெகாசஸ் என்ற சாஃப்ட்வேர் தயாரிக்கின்ற நிறுவனம் வந்து மிக தெளிவாக கூறிவிட்டது, நாங்க வந்து அரசாங்கத்துக்கு தான் கொடுப்போம். அதுவும் வெட்டட் கவர்மெண்ட்ஸ், எங்களுக்கு பிடித்தமானா இல்லை என்றால் நாங்க ஒரு கிரைடீரியன் வச்சிருக்கோம், அந்த கிரைடீரியாவை மீட் பண்ண அரசாங்கத்துக்கு மட்டும்தான் கொடுக்க என்று சொல்லி இருக்கிறார்கள். அதன் பிறகுதான் ஒரு நிறுவனத்துக்கு இங்க கொடுத்திருக்கிறார்கள். அப்போ அரசாங்கத்தை சார்ந்த ஒரு நிறுவனத்துக்கு தான் இங்க கொடுத்திருக்காங்க. அரசாங்கத்தை சார்ந்த ஒரு நிறுவனம் தான் இதை செய்திருக்கிறது. ஒரு நிறுவனம் என்றால் இருக்கலாம், ரெண்டு நிறுவனமா இருக்கலாம். ஆனால் என்னுடைய கேள்வி இதுதான், இப்ப இந்த அரசாங்கத்தை சார்ந்த ஒரு நிறுவனமோ ரெண்டு நிறுவனமோ இது இந்தியாவுக்காக உழவு பார்த்ததா இல்ல பாகிஸ்தானுக்காக உழவு பார்த்ததா என்ற கேள்வி நிச்சயமாக இருக்கு எழுகிறது. இதற்கு பதில் யாரு கூற வேண்டும்? இது உண்மைதானா? ஒரு 10-11 ஐபோன்ஸ்ல வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க, அந்த பெகாசினுடைய அந்த ட்ரேஸ் இருக்கிறதாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பரஞ்சோய் பத்திரிகையாளர்கள் 40 பத்திரிகையாளர்களுடைய போன்ல வந்து ஏறத்தாழ 7 பேரோ 8 பேருடைய போன்ல வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க கூற வேண்டும், இது யார் செய்தார்கள், எந்த லெவல்ல செய்தார்கள் என்று நீங்க கூற வேண்டும். அதனுடைய குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும். அந்த குற்றவாளிகளை கண்டறிந்து நிச்சயமாக கைது செய்து அவர்களுக்கு வந்து மேக்சிமம் பனிஷ்மெண்ட், நேஷனல் செக்யூரிட்டியை என்டேஞ்சர் பண்றதுக்காக மேக்சிமம் பனிஷ்மெண்ட் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுல ஒரே ஒரு கருத்தம் எனக்கு, நாம வந்து பலரையும் உளவு பார்த்து கொண்டிருந்தோம், குறிப்பாக சீனா தூதுவர், சவுதி அரேபியனுடைய தூதுவர், இலங்கையினுடைய தூதுவர், இந்த மாதிரி பல தூதர்களை வந்து நாம வந்து உளவு பார்த்து கொண்டிருந்தோம். இந்த கம்ப்ளீட் ஆபரேஷனை வந்து இவர்களால் வந்து முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த அதாவது 40 பத்திரிகையாளர்களை உளவு பார்த்ததுனால, அமைச்சர்களை உளவு பார்த்ததுனால, ஜட்ஜுகளை உளவு பார்த்ததுனால, சிவில் சொசைட்டி லீடர்ஸ் உளவு பார்த்ததுனால தான் இது வெளியே வருது. நீங்க வந்து ஒரு ஐஎஸ்ஐ நிறுவனத்துக்கோ பாகிஸ்தான் தூதுவரையோ இல்லையா சீன தூதுவரையோ நீங்க மட்டும் அவர்களை மட்டும் உளவு பார்த்து கொண்டிருந்தால் இது காலாகாலம் நடக்கிறதுதான். காலாகாலமாக நம்மளுடைய தேசிய பாதுகாப்பை கருதி நடத்துகின்ற ஒரு விஷயத்தை வந்து இவர்கள் வந்து பரவலாக அரசியல் நோக்கத்துக்காக, ஒரு தேர்தல் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்துக்காக அவர்கள் வந்து அனைவரையும், அரசியல் தலைவர்களையும், பாக்கி இருக்கின்றவர்களையும் உளவு பார்க்கறதுனால நம்மளுடைய தேசிய பாதுகாப்பை வந்து இவர்கள் ஜியோபடைஸ் பண்ணியிருக்காருன்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இதற்கு நிச்சயமாக யாராச்சும் வந்து தே ஹேவ் டு பே எ ஹெவி பிரைஸ் ஃபார் திஸ். இந்த பெகாசஸ் விவகாரத்துல மம்தா பானர்ஜி வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. இது மத்திய அரசு வைக்கப்பட்ட ஒரு செக்கா அப்படி பார்க்கணுமா சார்? இல்ல, அது வந்து பெங்கால்ல எந்த அளவுக்கு இதனுடைய பிரச்சனை இருக்குன்றது நமக்கு தெரியாது. மம்தாவை உளவு பார்த்ததாக சொல்கிறார்கள், பிரசாந்த் கிஷோரை உளவு பார்த்ததாக சொல்கிறார்கள். அப்ப இந்த ரெண்டு போனை வைத்து தான் அவர்களுடைய கம்ப்ளீட் நீக்கங்கள் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தவரை வந்து அது இது ஒரு அரசியல் நீக்கமாகத்தான் நான் பார்க்கிறேனே தவிர நிச்சயமாக இது ஒரு கன்க்ளூஷன் வராது என்று தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் இல்ல, இன்னைக்கு இருக்கின்ற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, மம்தா பானர்ஜி வந்து 6 மாதத்துக்குள்ள அவர்களுடைய அந்த தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டிடுவன்சியில இருந்து. அது இன்னும் நடைபெறவில்லை. ஏனென்றால் தேர்தல் ஆணையம் வந்து அதை தள்ளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இங்க மட்டும் தேர்தல் நடத்த மாட்டாங்களாமா? இப்ப தமிழ்நாட்டில் வந்து ராஜ்யசபா தேர்தல் நடத்தலையாமா? ஆனால் அவர்களுக்கு எங்கெங்க பாஜக சொல்கிறதோ அந்த மாநிலங்களில் மட்டும் ராஜ்யசபா தேர்தல் கூட தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்னுடைய பிரச்சனை இவ்வளவுதான். அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் எதற்காக ஒரு அரசியல் ஆயுதமாக இதை பயன்படுத்துவது என்றால், இது வந்து மம்தா பானர்ஜியை வந்து எலெக்ட் பண்றதுக்காக ஒரு வியூகமாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். அதனாலதான் மம்தா பானர்ஜி பிரதமரை பார்த்தும் இதே மாதிரி ஒரு கருத்தை தான் கூறி வந்திருப்பார்கள் என்றதான் என்னுடைய கணிப்பாக இருக்கு. இந்த பெகாசஸ் விவகாரத்தை பெரிய லெவல்ல காங்கிரஸும் திமுக கொண்டு போகலன்ற மாதிரி ஒரு சினாரியோ தெரியுது. அது அதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இல்லை, இன்னைக்கு கூட அவர்கள் எல்லாம் மீட்டிங் போட்டு தானே இருக்காங்க. காலங்கத்தால வந்து எதிர்கட்சிகளினுடைய கூட்டம் வந்து டெல்லியில் நடந்துள்ளது. அந்த நகர்வுகள்லாம் வந்து ஏதோ ஸ்லோவா போற மாதிரி தெரியுது. அதுக்கு ஜஸ்ட் கேக்க, அது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து அமித்ஷா வீட்டுக்கு முன்னால ஒரு பெரிய ஒரு நேற்று ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்கிறது. அதை வந்து டிவி நிறுவனங்கள் வந்து கவர் செய்யவே இல்லை. டெல்லியை சார்ந்த ஹிந்தி அதை மட்டும் இது ஆங்கில நிறுவனங்கள் வந்து அதை வந்து அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாவே காமிக்கவில்லை. இதே நேரத்துல எனக்கு ஞாபகம் இருக்கிறது, சிதம்பரம் வீட்டு முன்னால ஒரு பெரிய ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்கிறது. ஒரு காலத்துல அந்த சிதம்பரம் வந்து உள்துறை அமைச்சராக இருக்கிறார். ஆப்பினுடைய ப்ரொடெஸ்டாக இருக்கிறது. ஆப் வந்து சிதம்பரம் திருடன் எல்லாம் அங்கே எழுதி வச்சுட்டு போகுது. அதன் பிறகு வந்து அதை வந்து படம் பிடிக்கிறார்கள் என்றால் இப்படி ஒரு 30 பேர் தான் வந்து உட்காந்துருந்தாங்க அங்க.
அதை படம் பிடித்து அது ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு வர்றாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா டிவி நிறுவனங்களும் அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுது. காங்கிரஸ் சார்பு இருக்கிற டிவி நிறுவனமானாலும் சரி, இல்லை என்றால் காங்கிரஸுக்கு எதிரான ஊடக நிறுவனமானாலும் சரி, எல்லாரும் ரிப்போர்ட் பண்றாங்க. ஆனா இன்றைய நிலை என்னவென்றால், இந்த நடந்து கொண்டிருக்கின்ற இந்த எதிர்வினைகளை வந்து பல டிவி நிறுவனங்கள் ஊடகங்கள் வந்து அதை வந்து கண்டுகொள்ளவே மாட்டேங்குது. ஏதோ ஒரு மோதிக்காக இருக்கின்ற சேனல்களாகத்தான் இருக்கிறார்கள். இதுல என்ன பெரிய ஒரு விந்தை என்று பாத்தீங்கன்னா, இவர்கள் அனைவரும் கூறுவது நாங்கள் வந்து உண்மையை கூறிக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் மக்களுக்காக நிலை கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் அவங்களுடைய அந்த விளம்பரங்கள்ல வந்து அவர்களுக்கு என்ன சொல்றதுக்கு தைரியம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் மோதிக்காக நிலை கொள்கிறோம் என்று அவர்களுக்கு சொல்றதுக்கு அவர்களுக்கு தைரியம் கிடையாது. அதை நான் செய்தால் கூட நாங்கள் உண்மையை சொல்கிறோம் என்ற ஒரு இடத்துல இருந்தால் நான் அதை அணுக வேண்டிய ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். இதுதான் டிவி நிறுவனங்களுடைய ஒரு பிரச்சனையாக, பெரும் பிரச்சனையாக இது இருக்கிறது. தமிழ்நாட்டில் நீட் என்ற விஷயத்தை மையமாக வச்சுதான் வந்து திமுக வந்து அரசியலுக்கு இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தென்படுது. இன்னைக்கு நீட் எக்ஸாம்ன்றது நடக்கும்ன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. தேர்தல் வாக்குறுதியில் திமுக இறங்கிருச்சோன்ற விஷயம் மாதிரி தெரியுதா, எப்படி சார் பாக்கு? இன்னும் இப்ப இந்த வருஷம் நீட் வந்து நிச்சயமாக நடக்கத்தான் போகுது, அதுல மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அவர்கள் வந்து தேதிகளை அறிவித்து விட்டார்கள், அதான் முக ஸ்டாலின் ஒத்துக்கொண்டிருந்தார்கள். இப்ப வந்து அந்த நீட்டினுடைய அந்த கமிட்டி அவங்களுடைய ரிப்போர்ட்டை அனுப்பி விட்டார்கள். இனி அடுத்ததாக தமிழக அரசாங்கம் தான் இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்து சென்று மறுபடியும் அந்த நீட் கேஸை வந்து ரீஓபன் பண்ண வேண்டும். தமிழகத்துக்காக ஒரு விண்டோ அதுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஒரு வாக்குறுதி என்று வரும்போது அது அரசியல் தரத்தில் வந்து விடுகிறது. அதை வந்து ஒரு பொத்த பொதுவாக தான் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல தான் அரசாங்கங்கள் இருக்கிறது, அரசியல் கட்சிகள் இருக்கிறது. அப்படி வரும்போது தான் நாங்கள் வந்து ஒரு காலத்திலையும் நடக்க விட மாட்டோம் என்ற அந்த முழக்கங்கள் எல்லாம் அங்கிருந்து தான் வருகிறது. அப்போ அப்படி வருகின்ற ஒரு முழக்கம் வந்து நிச்சயமாக ஒரு செட்பேக்காக தான் இருக்கும், எந்த ஒரு கட்சியானாலும் சரி. அப்போ அதை தாண்டி நாம் வந்து பிராக்டிக்கல் தளத்தில் யோசித்தோம்னா, பிராக்டிக்கல் தளமாக இப்போ வந்து அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்று அங்கே வந்து ஒரு ஃபேவரபிள் ஆர்டர் வாங்கிவிட்டார்கள் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு வழி இருக்கிறது. இப்போ பிரைவேட் மெம்பர் பில்லாம் வந்து பார்லிமெண்ட்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதற்கு பண்றார்கள்? திமுக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது. உண்மையாவே இந்த சட்ட ரீதியா இதுக்கெல்லாம் வந்து வழி இருக்கா சார் உண்மையாவே? இல்லை, 2017 வந்து இனி முடியாது, நீங்க வந்து நீட்டு நடத்தித்தான் ஆக வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஆயிற்று. அதற்கு பின்னும் நீங்க எதற்கு போகிறீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 வருட காலம் வந்து நாங்கள் இல்லை இல்லைன்னா 3 வருட காலம் 4 வருட காலம் வந்து நாங்கள் நீட் நடத்தி விட்டோம், அதனுடைய விளைவாக இத்தனை மாணவர்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கவில்லை, இத்தனை மாணவர்கள் வந்து உயிர்ந்திருக்கிறார்கள், உயிர் வந்து பறிபோயிருக்கிறது, இத்தனை மாணவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இது கிடைக்கவில்லை என்ற ஒரு அது புது ஒரு எபிடவிட்டாக நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட்ல போடலாம். அதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதனுடைய அந்த விளைவு என்று வைத்துக்கொண்டு இது ஒரு நல்ல ஸ்கீம் இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் டேட்டானுடைய அடிப்படையில் சொல்கிறோம் என்று தமிழக அரசு வாதிடலாம். அதே நேரத்தில் இந்த பிரைவேட் மெம்பர் பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அது நிச்சயமாக அது கணக்கு காணமிக்கிற ஒரு பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கிறேன். நாங்கள் இது செஞ்சோம் ஆனால் முடியவில்லை என்று கடைசியாக சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் வந்து திமுக இன்றைக்கு இருக்கிறது. அதனால தான் இப்படி ஒரு பிரச்சனை வருதாக நான் பார்க்கிறேன். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஒரு பக்கம், சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இதை மையமா ட்ரம்ப் கார்டை வச்சுதான் பிஜேபி ஆட்சிக்கே வந்திருந்தாங்க. இப்ப எல்லாமே ரிவர்ஸ் ஆகி 100 ரூபாயை தாண்டி பெட்ரோல் விலை அது ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே இருக்கு. இத பாஜகவுக்கு எதிரான ஒரு ட்ரம்ப் கார்டை பயன்படுத்தி ஏன் வந்து காங்கிரஸ்னால அடுத்த கட்ட நகர்வை இமிடியேட்டா ஏன் சார் செய்ய முடியுது? நீங்க சொன்னது ரொம்ப உண்மைதான். அதாவது ஒண்ணு எரிவாயுனுடைய விலை வந்து அதிகரித்து, அதே மாதிரி ஊழல், இது ரெண்டையும் வைத்துக் கொண்டுதான் பாஜக தன்னுடைய அந்த கம்ப்ளீட் மூவ்ஸ் வந்து செய்து கொண்டிருந்தது. ஜந்தர் மந்தரில் நடந்த அந்த பெரிய ஒரு ஊழல், இதுக்கான இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் ஆனாலும் சரி, அதில் இருந்த நபர்கள் பாத்தீங்கன்னா பாபா ராம்திரவிலிருந்து ஆரம்பிச்சு கிரண் பேடியிலிருந்து ஆரம்பிச்சு அனைவரும் வந்து பாஜகவை சார்ந்த நபர்களாகத்தான் இன்றைக்கு தென்பட்டு விடுறாங்க. அப்போ பாஜகவினுடைய ஸ்கீமாகத்தான் அது இருந்தது. அது ரொம்ப எஃபெக்டிவாக அவர்கள் செய்தார்கள். சினிமா ஊடகத்தை யூஸ் பண்ணாங்க. ரங்கு தே பசந்தி என்ற படங்கள் எல்லாம் தமிழில் கூட வந்திருக்கிறது. அந்த மாதிரி படங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக இது ஒரு ஊழல் நிறைந்த ஒரு அரசு என்ற ஒரு அந்த பரவலாக வந்து விட்டது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீடியா ஸ்பேஸை கம்ப்ளீட்டாக இவர்கள் ஓன் செய்திருக்கிறார்கள். அதனால அவர் இப்போ வந்து மீடியால அது தளத்தில் வந்து அது வர முடியாது. த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ என்று, இந்த நாடு அறிய விரும்புவது என்று அடித்து பேசிக்கொண்டிருந்த மனிதர், 2011 2014 வரை அடித்து பேசிக்கொண்டிருந்த மனிதர் இன்னைக்கு வந்து ஒரு பூனைக்குட்டியாக நரேந்திர மோடிக்கு ஏதுவான விதத்தில் வந்து இன்னைக்கு டிபேட்டை அமைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் செட்டில் ஆயிட்டார். அவருக்கு ஒரு ரிப்பப்ளிக் சேனல்ன்ற சேனல் வந்து செட் பண்ணி கொடுத்தாங்க. அது ஹிந்தியிலே வருது, அந்த மாதிரி எல்லாம் அவர் அப்போ அவர்களை சார்ந்த ஊடகங்கள் எல்லாமே வந்து அப்படியே மாறிவிட்டது. மோடியினுடைய சேனல்களாக மாறி வருகிறது.
இது மீடியா தரப்பு கூப்பிடுற அந்த கெஸ்ட் கூட அவர் சாதகமா தான் பேசுறாரு. அவர்கள் வந்து முந்தைய எடுத்திருக்கிறார்கள். அதாவது நீங்க ஒரு சென்சர் போர்டுக்கு பிறகு கூட மத்திய அரசாங்கம் எந்த சமயத்தில் வேணாலும் ஒரு படத்தை வந்து திரும்ப பெறலாம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அப்ப சினிமா ஊடகத்தை முடக்கிவிட வேண்டும் என்று அவர்கள் வந்து ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே மாதிரி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், இந்த ஓடிடி தளங்களில் வருகின்ற படங்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு எதிர்வினைகள் வருகிறது என்று நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது ஒரு பக்கம். அடுத்ததாக எதிர்கட்சிகளினுடைய மெத்தன போக்கு. காங்கிரஸுக்கு இன்னைக்கு ஒரு தலைமை கிடையாது, ராகுல் காந்தி தலைவராக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் வந்து இன்னைக்கு தலைமை பொறுப்பில் கிடையாது, அவர் வந்து அந்த பொறுப்பை வந்து எடுக்க விசமித்துக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் தான் அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து ஒரு பல்க்ரமாக இருக்க வேண்டும் எதிர்கட்சிகளினுடைய அந்த ஆப்போசிஷன் யூனிட்டிக்காக. அதன் அந்த இடத்தில் இன்னைக்கு காங்கிரஸ் இருக்குதான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. பாக்கி இருக்கின்ற தலைவர்கள் அனைத்துமே, மு க ஸ்டாலின் தவிர்த்து, பினராயி விஜயன் தவிர்த்து, பாக்கி இருக்கின்ற ஏறத்தாழ இருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்குமே வந்து பிரதம மந்திரி ஆக வேண்டும் என்ற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கிறது. சரத்பவாரில் இருந்து ஆரம்பிச்சு, மம்தா தீதியில் இருந்து ஆரம்பிச்சு, அகிலேஷ் யாதவ்ல இருந்து ஆரம்பிச்சு, அனைவருக்குமே வந்து நான் பிரதமர் ஆக வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்கிறது. அதனால தான் 2019 இவ்வளவு மோசமான ரீதியில் வந்து அவங்க தோக்குறார்கள். அப்ப எதிர்கட்சிகளுடைய மெத்தன போக்கு, அதே நேரத்துல வந்து மோடியினுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல், மீடியா இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல இருக்கின்ற கண்ட்ரோல், கண்ட்ரோலிங் த நேரேட்டிவ், அதே மாதிரி சோசியல் மீடியா ஆனாலும் சரி, பாக்கி எந்த மீடியா ஆனாலும் சரி, அவர்களுடைய அந்த பிரசன்ஸ் ஆனாலும் சரி, அவருடைய புது ரூல்ஸ் ஆனாலும் சரி, இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் கம்ப்ளீட்டாக கொண்டு வந்திருக்காங்க. கடைசியாகத்தான் அந்த பெகாசஸ் கொண்டு வர்றார்கள். 2019 தேர்தல் வெற்றிக்கு பின்னால பெகாசஸினுடைய அந்த ஹெல்ப்பும் இருக்கிறதாகத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அதாவது இஸ்ரேலை சார்ந்த ஒரு நிறுவனம், இஸ்ரேல் என்ற நாடு வந்து இந்தியாவில் நடக்கின்ற ஒரு தேர்தலில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி ஒரு கட்சியை வெல்ல வைக்கிறது என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது. இதே மாதிரியான அடுத்த ஒரு சாஃப்ட்வேர் வரும், அதை வைத்துக்கொண்டு அடுத்த தேர்தலோட அவர்கள் நேர்கொள்ளக்கூடிய அந்த இடத்தில் தான் பாஜக இருக்கிறதாகத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். சார், இறுதியான ஒரு கேள்வி. தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றிருக்காரு, அவர் நடவடிக்கையும் அவருடைய பிரஸோட அணுகுமுறையும் நீங்க எப்படி சார் பார்க்க? இல்ல, அவர் ரொம்ப இளமை. அவர் வந்து தவறு செய்யும் போது நான் தவறு செய்து விட்டேன் இல்லை என்றால் அந்த நம்ம பேசிடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு போய்கொண்டே இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு மாறாக வந்து என்ன சொன்னாலும் வந்து அவர் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ண பாக்குறாரு. இப்ப அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, யார் கூடனு பாத்தீங்கன்னா கர்நாடகத்தில் இருக்கின்ற பெங்களூர், குறிப்பாக பெங்களூர் இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் கூட நல்ல ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, இன்றைக்கு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் அவர் தமிழ்நாட்டிலையும் வைக்க பாக்குறாரு. ஆனா வந்து தமிழ்நாட்டுல வந்து சாத்தியக்கூறு ரொம்ப கம்மியா இருக்கிறது. ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து அவர் ரொம்ப ஒரு அஃபென்சிவ்ல போயிட்டாங்க. அப்ப அந்த ஒரு நிலையிலிருந்து பார்க்கும்போது அண்ணாமலையினுடைய தமிழகத்தினுடைய அரசியல் களம், அரசியல் களத்தை பற்றி இருக்கின்ற அந்த லேக் ஆஃப் நாலேஜ், இல்லை என்றால் தமிழகத்தை குறித்த பற்றிய அந்த நம்மளுடைய அந்த சோசியல் ஜஸ்டிஸ் கொள்கையை பற்றி இருக்கின்ற அந்த கிராஸ்பினுடைய அந்த குறைவு, இதெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பேச்சிலையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இது வந்து சாதாரணமாக ஒரு RSS நபரை பார்த்த, ஒரு பாஜக நபரை பார்த்து நம்ம கூற முடியாது. ஏனென்றால் அவர்கள் வந்து அந்த அளவு களம் ஆய்ந்து படித்த பிறகுதான் அவர் வந்து தலைமை பொறுப்புக்கு வருவார். ஒரு எல்முருகன் ஆனாலும் சரி, ஒரு தமிழிசை சவுந்தரராஜன் ஆனாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு, ஒரு சிபி ராதாகிருஷ்ணன் ஆனாலும் சரி, பொன் ராதாகிருஷ்ணன் ஆனாலும் சரி, எல் கணேசன் ஆனாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் அந்த நிச்சயமாக அந்த ஒரு பெரிய ஒரு கிராஸ்ப், தமிழ்நாடு பாலிடிக்ஸை பற்றிய பெரிய கிராஸ்ப் இருக்குது. அந்த கிராஸ்ப் நிச்சயமாக அண்ணாமலைக்கு கிடையாது. அவர் இன்னும் கொஞ்சம் பவியமாக இருக்க வேண்டும், இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து அனைவருடையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றது தான் பாஜக தொண்டனுடைய விருப்பமா இருக்கிறது. அப்பதான் கட்சி வளருமே தவிர, நிச்சயமாக மேல இருந்து இந்த அரகண்டு பேச்சுக்கு இல்லை என்றால் நான் வந்து அவன் அடிப்பேன் இவன் அடிப்பேன் பேசுறதெல்லாம் அது வந்து நிச்சயமாக அது வந்து பொது புத்தியில வந்து அது உங்களுக்கு ஓட்டு வராது. நீங்க வேணா ஒரு 10 பேருக்கு நடுவில் வேணா ஹீரோவா இருக்கலாம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் வழங்கினீங்க, மிக்க நன்றி திரு ராதாகிருஷ்ணன். நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.